ஹாய், இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ரெண்டு சென்டென்ஸ் ரெடியா இருக்கு. அது என்ன நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா, இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க. ரெண்டாவது சென்டென்ஸ், எனக்கு வெயிலில் குளிர்காய்கள் ரொம்ப பிடிக்கும், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவீங்க. யூஸ்வலாக நான் ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கேள்விக்கு, என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா, இது இங்கிலீஷ்ல எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஆம் ஐ லுக்கிங் லூஸ் டு யூ. இது கரெக்டாக தப்பா நம்ம பார்க்க தேவையில்லை. இதை ப்ராப்பராக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, Do I look like an idiot to you? Do I look like an idiot to you? ரெண்டாவது சென்டென்ஸ், எனக்கு வெயிலில் குளிர்காய்தல் பிடிக்கும், அதை அவங்க இங்கிலீஷில் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஐ லைக் ஸ்டாண்டிங் இன் த சன்லைட் அப்படின்னு சொன்னாங்க. இது கரெக்டாக தமிழாக நம்ம பார்க்க தேவையில்லை. இதை ப்ராப்பராக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ லவ் பேஸ்கிங் இன் த சன்லைட். ஐ லவ் பேஸ்கிங் இன் த சன்லைட். இங்கே பேஸ்கிங்ன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, குளிர்காய்தல் அப்படின்றத குறிக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் கற்றுக்கிட்டீங்க, இதை டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு சென்டென்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் தி நெக்ஸ்ட். தேங்க்யூ, பாய்.